சினிமாவில் தனது வளர்ச்சி தடைப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அதற்கு தடையாக இருந்த ஏஎல் விஜயுடனான தனது திருமண பந்தத்தை 2 வருடத்தில் உதறி தள்ளிவிட்டு விவாகரத்து கேட்டு கோர்ட் படியேறினார் அமலாபால். ஆனால் எதற்காக தனது திருமண பந்தத்தை முறித்துக்கொள்ளும் முடிவை அவர் எடுத்தாரோ அந்த சினிமா வாழ்க்கைக்கே இப்போது சிக்கல் உருவாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. தமிழ் திரையுலகில் அமலாபாலுக்கு மறைமுகமாக ரெட் கார்டு போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது கிட்டத்தட்ட உண்மைதான் என சினிமாவில் உள்ள சில முக்கிய புள்ளிகள் தெரிவிக்கின்றனர். விசாரித்ததில் தமிழ் திரையுலகில் பலரும் ஏஎல் விஜய் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்துள்ளார்கள் என்றும் அவரது திருமண வாழ்க்கை அமலாபாலால் அவரது சினிமா ஆசையால் இப்படி அற்பாயுசில் கலைந்துவிட்டதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் அவர்கள் அமலாபால் மீது எதிர்ப்பை காட்டும் விதமாக அமலாபாலை வேறு யாரும் தங்களது படங்களில் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம் என ஒருவருக்கொருவர் கோரிக்கை விடுத்துள்ளார்களாம். இன்னொரு பக்கம் ஏஎல் விஜயின் தந்தை ஏஎல் அழகப்பன் திரையுலகில் அனைவரும் மதிக்கக்கூடிய பழமையான ஒரு தயாரிப்பாளர். அவரது குடும்பத்தில் இப்படி ஒரு பிளவு எங்கிருந்தோ வந்த மலையாள நடிகையான அமலாபால் மூலம் ஏற்பட்டதை மற்ற சில சீனியர் தயாரிப்பாளர்களால் ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லையாம். அதனால் அமலாபாலுக்கு தமிழில் புதிய படம் கிடைப்பது இனி சிக்கல்தான் என்றே சொல்கிறார்கள். தற்போது அவருக்கு வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் உருவாகும் வடசென்னை படம் மட்டும்தான் கைவசம் உள்ளது. இனி படங்கள் ஏதும் ஒப்பந்தம் ஆகிறதா என்பதை பொறுத்துதான் இந்த ரெட் கார்டு விஷயம் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவரும். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.